மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குகின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க ஆதரவு கரம் நீட்டிய தமிழக மக்கள் அனைவருக்கும் தங்கள் மூலமாக எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் செறித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை, நினைப்பதெல்லாம் தமிழன்னை என்று கவிஞர் தணிகர் செல்வனால் போற்றப்பட்ட முத்தமிழறிஞர் நம் நெஞ்சமெல்லாம் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தாங்கள் இந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது என் நெஞ்சம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு தாங்கள் உணர்ச்சிமயமாக இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் உணர்ச்சியும் பெருமையும் பூரிப்பும் அடைந்து கொண்டிருக்கிறேன். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், அனைத்து தொலைக்காட்சி விவாத மேடைகளிலும் கம்பீரமாக உட்கார்ந்து பல்வேறு விவாதங்களில் பங்கெடுத்து கருத்தோடும் சுவையோடும் பேசக்கூடிய தங்களது விவாதங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நான். அந்த வகையில் ஆக்கபூர்வமான விவாதத்திற்கு புகழ்பெற்ற ஜனநாயக மன்றமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தினுடைய பேரவை தலைவராக தாங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமை அளிப்பதாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தாங்கள் ஏற்றிருக்கும் பேரவை தலைவர் பொறுப்பு நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னம் என்று இந்தியாவினுடைய முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள். அவைத் தலைவர் பேரவையை குறிப்பவர். அவையினுடைய கண்ணியம், சுதந்திரத்தன்மை ஆகியவற்றின் அடையாளம் பேரவைத் தலைவர் என்று நேரு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தின் ஜனநாயகத்தின் அடையாளமாக தாங்கள் வீற்றிருக்கிறீர்கள். கதர் ஆடையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தூய்மையின் அடையாளமாக, வெள்ளை உள்ளத்தின் அடையாளமாக இந்த மன்றத்தின் உறுப்பினர்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 16வது சட்டமன்றத்தில் தங்கள் பேரவை தலைவராக வந்திருப்பது இந்த மாபெரும் மன்றத்திற்கு பெருமை அளிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த மாமன்றத்தில் இருந்த பேரவைத் தலைவர்கள் அனைவரும் இந்த அவைக்கு பல்வேறு பெருமைகளை சேர்த்து தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் மாவட்டத்தை சார்ந்தவர்களே அதிகமாக பேரவைத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மரியாதைக்குரிய திரு எஸ் செல்லபாண்டியன் அவர்கள், திரு சீபா ஆதித்தனார் அவர்கள், திரு பி எச் பாண்டியன் அவர்கள், திரு முனைவர் மு தமிழ்குடி மகன் அவர்கள், திரு சேடப்பட்டி இரா முத்தையா அவர்கள், திரு பி டி ஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், திரு கா காளிமுத்துவர்கள், திரு இரா ஆவுடையப்பன் அவர்கள், தற்போது தாங்கள் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பேரவையை ஜனநாயக மாண்புடன் நடத்திடும் திறமை படைத்தவர்களாக பேரவைத் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். தாங்களும் இந்த பேரவையை ஜனநாயக ரீதியில் அந்த மரபு வழி நின்று நிச்சயம் நடத்துவீர்கள் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு
1975 ஆம் ஆண்டு நடந்த முதல் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்ட முதல் சட்டமன்றம் கூடிய இடம்தான் இந்த இடம். மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிப்பதற்கு முன்னதாக 376 உறுப்பினர்கள் சென்னை ராஜதானியில் இருந்ததால் அனைவரும் உட்காரக்கூடிய வசதியோடு புதிய பேரவைக் கட்டடம் அரசினர் தோட்டத்தில் அப்பொழுது கட்டப்பட்டது. அதில்தான் முதல் ஐந்தாண்டு காலம் பேரவை நடந்திருக்கிறது. மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான உறுப்பினர் தொகை குறைந்த பிறகு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மீண்டும் சபை நடவடிக்கைகள் நடந்தன. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் கூட்டப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் தாங்கள் பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. உள்ளத்தால், அறிவாற்றலால், செயல்திறத்தால் வளர்ந்த தங்கள் தலைமையிலான இந்த அவையில் நாங்கள் செயல்படுவதை ஒரு பொற்காலமாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் காவல் கிணற்றுக்கு அருகிலே இருக்கக்கூடிய லப்பைக்குடிகாடு என்ற ஊரிலே பிறந்த தாங்கள் பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறீர்கள். காவல் கிணறு திரு இருதய மேல்நிலைப் பள்ளியிலே கணிதம் மற்றும் ஆங்கில ஆசிரியராக இருந்து அரசியல் ஈடுபாட்டின் காரணமாக ஆசிரியர் வேலையை விட்டு விலகி அரசியல் பணிக்கு வந்திருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்த தாங்கள் இப்பொழுது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த பேரவைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி 4வது முறை வெற்றி பெற்றுள்ள தங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது இந்த மகுடம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் உங்களது உத்தரவுகளுக்கு, கட்டளைகளுக்கு, கண்ணசிவிக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக செயல்படுவோம். சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும். இதை யார் சொன்னது? தந்தை பெரியார் அவர்கள். எனவே அவர் வழிவந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள். இங்கே கூட எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், ஜனநாயக நாட்டிலே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்கும் என்று சொன்னால் அந்த நாணயம் செல்லாக்காசாகிவிடும். இதே பேரவையில்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவருடைய தம்பிமார்கள்தான் நாங்கள். ஒரு மனிதனின் முகத்தில் உள்ள நிறைகளை மட்டுமல்ல குறைகளையும் காட்டுவதுதான் கண்ணாடி. அதுபோல் ஆளுங்கட்சியினுடைய நிறைகுறைகளை காட்டுவதுதான் சட்டமன்றம் என்று சொன்னது யார் தெரியுமா? எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கருத்துக்களால் எதிர்கொள்ளும் வல்லமை எங்களுக்கு உண்டு. ஆனால் அது கர்வமோ ஆணவமோ ஜனநாயகமும் மரபுகளும் நிச்சயமாக அதில் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு ஆணவம் இருக்காது, கர்வம் இருக்காது, ஜனநாயகம் தான் இருக்கும், மரபுகளும் கடைபிடிக்கப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோல்வியில் துவள்வதும் வெற்றியில் இருமாப்பு கொள்வதும் எங்களுடைய வழக்கம் அல்ல. அப்படி எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை வளர்த்திடவும் இல்லை. ஆகவே தமிழக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி எங்களை மேலும் மேலும் அடக்கம் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறது. கட்டுப்பாட்டோடு இருப்பதோ அடக்கத்தோடு இருப்பதோ சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றிடவே அதை எந்த விதத்திலும் பலவீனமாக யாரும் கருதிடக்கூடாது. இவை அனைத்தையும் அறிந்த தாங்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவானவராக இருந்து பழம் பெருமை வாய்ந்த மிக தொன்மையை இந்த அவையை அதற்குரிய மாண்போடு நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே இங்கிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த மாறுபாடும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதன் சாட்சிதான் மாண்புமிகு அவை முன்னவரும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவரும்
தங்களை இந்த பெருமைமிகு இருக்கையில் வந்து உட்கார வைத்தார்கள். லார்டு வெல்லிங்டன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இணைந்து இந்த பேரவைக்கு பரிசாக வழங்கிய அந்த அழகிய நாற்காலியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவையினுடைய மாண்பு கெடாது, எவ்வித விரோத உணர்ச்சிக்கு விடந்தராமல் ஜனநாயக மரபுகளை காக்கக்கூடிய வகையில் ஆளுங்கட்சி செயல்படும் என்ற உறுதியை நான் உங்கள் மூலமாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் பேரவையினுடைய துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு திரு கு பிச்சாண்டி அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினராக 1986 மக்கள் பணியாற்றிய அவர் 6 சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பெருமைக்குரியவர் பிச்சாண்டி அவர்கள். கடந்த சட்டமன்ற பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துணை கொறடாவாக அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அனைத்து விவாதங்களிலும் முழுமையாக பங்கெடுத்த பெருமை அவருக்கு உண்டு. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஆழமாக உள்வாங்கக்கூடியவர். அவை முன்னவர் அவர்கள் கூட இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், பேரவை அலுவல் நேரம் நிறைவு பெறுகிற வரையில் ஏன் சில நேரங்கள் உணவை கூட மதிய உணவை கூட மறந்து இந்த பேரவையிலே அமர்ந்து அந்த பேரவை நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தவர் நம்முடைய பிச்சாண்டி அவர்கள். அனைவரோடு அன்போடு பழகக்கூடியவர், பாசத்தோடு பழகக்கூடியவர் மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள். எனவே பேரவை துணைத் தலைவராக அவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பேரவைத் தலைவருக்கு இந்த அவையின் மாண்பை காப்பாற்ற நிச்சயமாக துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிச்சாண்டி அவர்கள் இருப்பார், இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் தனிப்பட்ட எனக்குள்ள ஒரு வருத்தம், அவைத் தலைவர் ஆனதன் மூலமாக தங்களது அரசியல் பணிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கு. ஆனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதே அவையில் ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னார்கள், திரு கே ஏ மதியழகன் அவர்களை இந்த பேரவையின் தலைவர் பொறுப்பிலே உட்கார வச்சப்போ சொன்னார், எங்கள் உடன்பிறப்பாக இருந்து எங்களோடு இந்த மாபெரும் இயக்கத்தை வளர்க்க காரணகர்த்தாவாக இருந்த தாங்கள் இன்று அந்த பணியிலிருந்து அறுத்து கொண்டீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஒதுங்கி இருக்கிறீர்கள் என்று வாழ்த்தியதைத்தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஆகவே கழகப்பணி செய்ய முடியாமல் போகிறதே என்ற வருத்தம் எனது உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பொருத்தமானவர் தாங்கள்தான் என்பதை எண்ணி அந்த வகையிலே நான் மனநிறைவடைகிறேன். தங்களுக்கும் பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சியினர் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதலை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து நமக்கும் நாட்டு மக்களுக்குமான நல்லதொரு எதிர்காலத்தை அமைக்க இந்த சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.